இலங்கையில் விரைவில் அனைத்து கட்சி தலைமையிலான தேசிய அரசு சபாநாயகர் மகிந்த யாப்பா முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. இலங்கை பிரதமர் பதவியிலிருந்து விலகினார் ரணில் விக்ரமசிங்கே. அனைத்து கட்சிகளை உள்ளடக்கிய தேசிய அரசு அமையவும் மக்களை பாதுகாக்கவும் ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு. பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் உச்சக்கட்டத்தை எட்டிய மக்கள் போராட்டம். கோத்தபய ராஜபக்சே அதிபர் மாளிகையிலிருந்து தப்பி ஓட்டம். இலங்கை ராணுவ தலைமையகத்தில் தஞ்சம் புகுந்தார் அதிபர் கோத்தபய ராஜபக்சே. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தப்பிச் செல்ல இருப்பதாக தகவல். இலங்கையில் அதிபர் கோத்தபய ராஜபக்சே புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பதவி விலக வலியுறுத்தல். மாபெரும் போராட்டம், பல பகுதிகளில் ஊரடங்கு அமல். இலங்கையில் அதிபர் மாளிகைக்குள் புகுந்த போராட்டக்காரர்கள். வன்முறையால் கலவர பூமியாக மாறிய கொழும்பு நகரம். அதிபர் மாளிகை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் மீது ராணுவத்தினர் துப்பாக்கிச் சூடு மற்றும் கண்ணீர் புகை கொண்ட வீச்சு. 33 பேர் காயம், 2 கவலைக்கிடம். இலங்கை அதிபர் மாளிகையில் நுழைந்த போராட்டக்காரர்கள் அங்குள்ள நீச்சல் குளத்தில் குதித்து ஆட்டம். அதிபர் ராஜபக்சேவிற்கு எதிராக முழக்கம். அதிபர் மாளிகை கைப்பற்றிய போராட்டக்காரர்கள் காலே கிரிக்கெட் ஸ்டேடியத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருப்பதாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் கவலை. தியாக திருநாளாம் பக்ரீத் பெருநாளில் துரோகங்கள் அழிந்து சகோதரத்துவமும் ஈகை குணமும் தாளை தோங்கட்டும். இஸ்லாமிய பெருமக்களுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா பக்ரீத் திருநாள் வாழ்த்து. விசா முறைகேடு வழக்கு. சென்னையில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் வீட்டில் சிபிஐ மீண்டும் சோதனை. மாண்புமிகு அம்மா கொண்டு வந்த பள்ளிகளில் ஆன்லைன் மூலம் வேலைவாய்ப்பு பதிவு செய்யும் திட்டம் ரத்து. திமுக அரசின் நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம். வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா வந்த 3 சிறுமிகள் கடலில் மூழ்கி உயிரிழப்பு. கடல் சீற்றம் காரணமாக அலையில் இழுத்துச் செல்லப்பட்ட சோகம். பரமக்குடி அரசு மருத்துவமனை கழிப்பறையில் இறந்த நிலையில் கிடந்த ஆண் சிசுவால் பரபரப்பு. புகாரின் பேரில் போலீசார் விசாரணை. கோவை அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய புலி சாலையில் சென்ற காரின் மீது மோதிய சம்பவம். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ காட்சிகள். தூத்துக்குடி அருகே பக்ரீத் பண்டிகை ஒட்டி திறந்தவெளி திடலில் தொழுகை நடத்த போலீசார் அனுமதி மறுப்பு. காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. சுருக்குமடி விலை, அதிக குதிரை திறன் கொண்ட விசைப்படகுகளை தடை செய்ய வலியுறுத்தல். கடலூரில் 2000 மேற்பட்ட மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள இடங்களுக்கான இடைத்தேர்தல். மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களித்த பொதுமக்கள். புதுச்சேரி அரசு வழக்கறிஞர்கள் தேர்வு முடிவை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. மனு குறித்து புதுச்சேரி அரசு 2 பதில் அளிக்கவும் உத்தரவு.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழிக்கால் கோடிமுனை பகுதிகளில் கடல் சீற்றம் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என அரசுக்கு மக்கள் கோரிக்கை. ஈரோடு திருச்சி இடையே ரயில் சேவை 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கப்பட்டதால் பயணிகள் மகிழ்ச்சி. மனித சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் சக மனிதர்களின் நல்வாழ்வுக்கும் அவரவர் இயன்ற தியாகத்தையும் தர்மத்தையும் செய்திடுவோம். தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகையை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு டிடிவி தினகரன் வாழ்த்து. தமிழகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி களை கட்டிய வாரச்சந்தை, பல கோடி ரூபாய்களுக்கு ஆடுகள் விற்பனை. ஆனி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி விழா, சதுரகிரி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு 4 நாட்களுக்கு அனுமதி. அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு 2 வாரங்களுக்கு ஒத்திவைப்பு, பள்ளிக் கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமமுக சார்பு அணிகளின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் 4 நாட்கள் நடைபெறும் கூட்டத்தில் டிடிவி தினகரன் பங்கேற்கிறார். தென்காசி அருகே இருசக்கர வாகனம் மோதியதில் குழந்தையுடன் சென்ற சிறுமி படுகாயம், புதைக்க வைக்கும் சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியீடு. கரூர் அருகே சட்ட விதிகளை மீறி காவிரி ஆற்றில் மணல் குவாரிகள் அமைக்க முயற்சி, பணிகளுக்கு தடை விதிக்க இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை. தமிழகத்தில் புதிதாக 2671 கொரோனா பாதிப்பு, சென்னையில் மேலும் 1011 பேர் வைரஸ் தொற்றுக்கு உறுதி. தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு, கர்நாடக கேரள கடலோரப் பகுதிகளில் சூறைக்காற்று, மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகளில் பெட்ரோல் பயன்பாடு இருக்காது, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். சிவசேனாவின் வில் அம்பச்சினத்தை யாராலும் பறிக்க முடியாது, மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே கருத்து. கர்நாடகாவில் வெளுத்து வாங்கும் மழை, போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிக்கு தயாராக முதல்வர் பசவராஜ் பொம்மை உத்தரவு. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் வேகமாக நிரம்பும் அணைகள், கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மும்பையில் மேலும் சில நாட்களுக்கு கனமழை தொடரும், ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சம். நபிகள் நாயகம் குறித்த நபுர் சர்மாவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்தியாவில் சைபர் தாக்குதல், 2000க்கும் மேற்பட்ட வலைதளங்கள் முடக்கம். இயந்திரத்தால் உருவாக்கப்பட்ட பாலியஸ்டர் தேசிய கொடிகளுக்கும் GST விலக்கு, மத்திய நிதியமைச்சகம் தகவல். காஷ்மீரின் கந்தர்பாலில் பெய்த கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 16 அதிகரிப்பு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் மீண்டும் கனமழை, நிலச்சரிவு அபாயம் காரணமாக கேதார்நாத் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு.
தொலைத்தொடர்பு வர்த்தகத்தில் கௌதம் அதானி குழுமம் ஈடுபட இருப்பதாக தகவல். ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஜியோ ஏர்டெல் நிறுவனங்களுக்கு போட்டியாக களமிறங்க திட்டம். கனமழையின் காரணமாக சிம்லாவில் அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த சம்பவம். பொதுமக்கள் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதில் இளைஞர்களின் பங்கு மிக முக்கியமானது என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. நாட்டுக்காக சிறப்பான சேவையாற்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. மாநில அரசியல் நிலவரம், சிவசேனா கட்சி நிலவரங்கள் குறித்து விவாதம். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுடன் மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே சந்திப்பு. அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக ஆலோசனை. சமாஜ்வாடி கட்சி நிறுவனர் முலாயம் சிங் யாதவின் மனைவி சாதனா குப்தா உடல்நலக்குறைவால் காலமானார். பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல். இந்தியாவின் முக்கியமான 8 நகரங்களில் வீடுகள் விற்பனை 60% அதிகரிப்பு. கடனுக்கான வட்டி விகிதங்கள் குறைப்பு உள்ளிட்ட நடவடிக்கையே காரணம் என தகவல். சென்னையில் தங்கம் விலை மீண்டும் உயர்வு. ஆபரண தங்கம் சவரனுக்கு 104 ரூபாய் அதிகரித்து 37,512 ரூபாய்க்கு விற்பனை. சமூக வலைதளமான ட்விட்டரை வாங்குவதற்கான ஒப்பந்தம் ரத்து. இலான் மஸ்க் மீது வழக்கு தொடர ட்விட்டர் நிறுவனம் முடிவு. ஸ்பெயினில் நடைபெற்ற பாரம்பரிய எருதுவிடும் விழா, பார்வையாளர்கள் 6 பேர் படுகாயம். உக்ரைனின் கார்கிவ் நகரை குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். குடியிருப்புகள், கட்டிடங்கள் சேதமடைந்ததால் பொதுமக்கள் அச்சம். துப்பாக்கிச் சூட்டில் பலியான ஜப்பான் முன்னாள் பிரதமர் சின்ஷோ அபேவின் உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி. 12ஆம் தேதி இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என அறிவிப்பு. ரஷ்யாவை வீழ்த்த வேண்டும் என்று மேற்கத்திய நாடுகளின் கனவு பலிக்காது. ரஷ்ய அதிபர் புதின் சவால். இஸ்லாமியர்களின் புனித ஹஜ் பயணத்தின் ஒரு பகுதியாக மெக்கா அருகே உள்ள ஹராஃபத் மலையில் குவிந்த யாத்ரீகர்கள். 10 லட்சம் பேர் வெள்ளை அங்கி அணிந்தபடி தொழுகை. ரஷ்ய ராணுவத்தின் தாக்குதலால் காயமடைந்து 100க்கும் மேற்பட்ட உக்ரைன் வீரர்கள். மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பவர்களை சந்தித்து உடல்நிலை குறித்து கேட்டறிந்த அதிபர் செலன்ஸ்கி. ஜோ பைடன் ஆட்சியில் அமெரிக்கா மெக்சிகோ எல்லைப்பகுதியில் பாதுகாப்பு குறைபாடு. சட்டவிரோத குடியேற்றமும் அதிகரித்திருப்பதாக டொனால்டு டிரம்ப் குற்றச்சாட்டு. உக்ரைன் ராணுவ வீரர்களுக்கு பிரிட்டனில் போர் பயிற்சி. ரஷ்ய ராணுவ தாக்குதலை எதிர்கொள்ளும் வகையில் தீவிர ஒத்திகை. சீனாவின் பாதுகாப்பு தொடர்பான பல ரகசிய புள்ளி விவரங்கள் ஹேக் செய்யப்படுவதாக எழுந்த புகார். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்ட செய்தியால் சர்ச்சை.